நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே எங்களை அதிக அதிகமாய் நேசித்து எங்களை காத்து கொள்ளுகிற அருமை நட்சகரே எங்களோடு இருக்க வந்த என் தேவாவியானவரே நீர் பேசுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பேசி வருகிறது நாங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் எங்களை உறுதிப்படுத்தி இந்த சாத்தானினுடைய ராஜ்யத்துக்கு எந்த மக்களும் போகக்கூடாது ஆண்டவரே நீர் எவ்வளவு ரட்சிக்கு ரட்சிப்பு கொடுக்க ஆசை உள்ளவராய் வந்து மக்களை ரட்சித்தீர் பாவத்தை மன்னித்தீர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாற்றும்படியாக வந்தீரேப்பா இப்போது எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாய் போனார்களே அப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்பி இயேசுக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறிட்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி இந்த செய்தி தாரும் இப்பொழுது சாத்தானுடைய ராஜ்யம் என்ன அவனுடைய கிரிகள் என்ன அவனுடைய பாடுகள் என்ன அவன் செய்கிற தந்திரங்கள் என்ன அவன் செய்கிற மந்திரங்கள் என்ன கடைசியில மக்கள் ஏமாந்து நரகத்துக்கு போவார்கள் அக்னியும் கந்தகமும் இருக்கிற இரண்டாம் மரணத்துக்கு போக இருக்கிற மக்களை இந்த செய்தி மாற்றி அவனை விட்டு கிட்ட வரும்படி ஜபிக்கிறோம் மந்திரவாதிகள் மனமாறட்டும் பாவிகள் மனம் மாறட்டும் அவன் செய்கிற கிரிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த செய்தி தொடர்ந்து பேசும் ஏசும்னு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்தற்குள் பிரியமானவர்களே இப்போது நாம் சாத்தானுடைய ராஜ்யத்திலே முதலாக பார்த்தது ராஜ்யங்களின் தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்து இப்போது ராஜ்யங்களின் மக்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தின் மக்கள் யார் இதை பார்க்கலாம் அதில் எப்படி பிரவேசிக்கிறார்கள் அனைவரும் மறு பிறப்ப அடையாத மக்கள் தான் அதில் பிரவேசிப்பார்கள் சரிங்களா மனம் திரும்பதிலும் பாவம் மன்னிப்பும் அது கிறிஸ்து ஜனங்களுக்கு வைத்தார் ஆனால் அனைவரும் அதிலே பாவத்தோடு உள்ளே பிரவேசிக்கிற காட்சி அந்த சாத்தானுடைய ராஜ்யம் காட்டுகிறது ரோமர் மூன்று இருபத்தி மூணு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக என்று சொல்லுகிறது ரோமர் ஐந்து பன்னிரெண்டு ஆதாமின் மூலம் மரணம் எப்படி வந்ததோ அப்படி கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் கிடைக்கிறது சரிங்களா பன்னிடாசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லுகிறார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ் உலகத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரீர் செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின் நடந்து நமது மாம்சமும் மனசும் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் இருந்தோம் சாத்தானால் அவர்களுடைய மனக்கண்கள் சாத்தானால் குருடாக்கப்பட்டுள்ளன இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் கேட்கப்படாமல் போயிருக்கிறது சரிங்களா இதுதான் இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தின் மக்களுடைய பிரவேசத்திலே மன்னிப்பும் திரும்பி சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் சத்தியத்தை கேட்க முடியாமல் சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள் போய்விடுகிறார்கள் குலசேர் ஒன்று பதிமூணு இருளின் அந்த நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் சரிங்களா அன்றுடைய பிள்ளைகளே பிரவேசித்தல் அதில் முதல்ல பார்த்தோம் அனைவரும் மறுபிறப்பு அடையாத மக்கள் ரெண்டாவது பெருமை சுதந்திரம் பெருமை பெருமை ஆனால் இயேசு கருசனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தது தாழ்மை சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஜாதிகள் கொந்தளித்தது ஜனங்கள் விருதான காரியத்தை சிந்திப்பானேன் வேண்டாத காரியத்தை சிந்திக்க கூடாது இரண்டாம் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை பார்க்கும்போது அதிகாரிகள் ராஜாக்கள் எல்லாம் ராஜா நாம் இருக்கும்போது இன்னொரு ராஜா வராரா அப்படி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து கொந்தளித்தார்களாம் தேவனுக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் அவருடைய மீட்பிற்கும் அவருடைய மேசியாவிற்கும் விரோதமாக பெருமையுடனும் கலகம் செய்யும் மனித குலத்தை பற்றி துயரமான காட்சி தான் இது அல்ல லூயா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை இந்த மனமேட்டுமையும் அகந்து இருக்கிறவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் மண்ணினால் கட்டப்பட்ட கட்டடம் அது விழுந்துடும் காற்றுக்கும் மழைக்கும் தேவனுடைய கரத்தையும் அவரது ஆசிர்வாதங்களையும் சார்ந்து இருந்தார்கள் ஆனால் அக்காலங்களிலே அவர் மறந்துவிட்டு இப்போது வேறு தேவர்களை நாடி செல்கிறார்கள் தேவ பிரசன்னத்தை காண பசி இல்லாமல் முதலாவது அவரது நீதியும் ராஜ்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் தேடாமல் இருக்கும் திருச்சபைகள் எருசிலேம் செய்த பரிதாபமான காரியமான தவறையே செய்கிற எருசிலேமில் செய்யப்பட்ட தவறான காரியங்களிலே இன்றைக்கு திருச்சபைகள் செய்து கொண்டிருக்கிறது அத்தகைய சபைகள் உலக பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஆவிக்குரிய வாழ்வோ ஆவியானவரின் கிரிகளிலோ இல்லாமல் இருப்பதை சகித்து கொள்கிறார்கள் சரிங்களா உபதியா மூணாம் வசனம் உபதியா ஒரே அதிகாரம் மூணு வசனம் கண்மலை வெடிப்புகளாகிய உங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறார்கள் தேவன் பேசுகிறார் உபதியா மோனஹாசனத்திலே கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழுப்ப தள்ளுகிறவர்கள் யார் உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது சரிங்களா உன் இருதயத்துக்கு அகந்தை ஏதோமியர்கள் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் வாழ்ந்தனர் எனவே அவர்கள் தேசம் பாதுகாப்பான தேசம் தங்கள் சுய நிறைவையும் வல்லமை உடையவர்கள் என்று பெருமை பாராட்டினார்கள் ஆயினும் தேவன் அவர்களை தோற்கடிப்பார் இந்த மலைப்பாங்கான பகுதியில் இருந்த ஏதோமியர் இப்படி நினைத்தார நான் மலைப்பகுதியில் இருக்கிற எனக்கு எந்த தீங்கும் வராது என்று அதை ஆண்டு அழிப்பாராம் பெருமை சுய ஏமாற்றத்தை அழிப்பதுடன் விழுகைக்கு விழுந்து விடுவதற்கு முன் செல்லும் என வேதம் கூறுகிறது இதனால் தேவன் அவர்களுக்கு பகைவராக மாறுவார் மாறிடுவார் சரிங்களா இது எட்டாம் வசனம் நாலு ஆறு ஒன்று பேர் அஞ்சு அஞ்சு எல்லாம் படிச்சு பாருங்க தானியல் நாலு முப்பது தினேச்சார் பெருமையோடு நான் என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்ற அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் அப்பிய பிழுந்துட்டான் முப்பத்தி ரெண்டாம் மனுஷன் என்று தள்ளப்படுவாய் அநேக அநேகருக்கு முன்பாக நீ தள்ளப்படுவாய் அவன் சொன்ன நான் கட்டின மகாபாபிலோன் அதில் அழிஞ்சிட்டான் நேபகாத் நேச்சார் ரோமர் ஒன்று முப்பது புறம் குரூர்களுமாய் அவதொரு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சனுமாய் துர்கிராதம் பண்ணவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரர்களுமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இப்படிப்பட்டவர்கள் அகந்தையும் விழுந்துவிடுவர்களுமாய் இருக்கிறார்கள் இரண்டு தொண்ணூத்தி மூணு ரெண்டிலே சுவாப அன்பில்லாதவர்களையும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் சரிங்களா என்ன வசனம் பாருங்க அருமையான வசனம் கவனிங்க பெருமை பெருமை யூதா பதினாறு இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையீடுகளும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள் இவர்களுடைய வாய் இருமாப்புகளை பேசும் தற்பொழுதுக்காக முகஸ்து செய்வார்கள் சரிங்களா இப்படிப்பட்டவர்கள் மோசமானவர்கள் பெருமை அகந்தை உள்ளவர்கள் அடுத்தது அவிசுவாசமும் கலகமும் இதெல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் இடத்தில் இருக்கிறது இன்னைக்கு முக்காபாக சாத்தானுடைய பிள்ளைகள் தான் இவர்கள் இருக்கிறார்கள் பாவ அறிக்கையும் விசுவாசமும் அவிசுவாசமும் கலகம் என்று சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலோ பாவ அறிக்கையும் விசுவாசம் இருக்கிறது ரோமர் ஒன்னு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு நீங்க மனித இனத்தின் மீது தேவனுடைய கோபம் எப்படி வந்தது இந்த வசனம் ரோமர் நிறைய சொல்லின்னு வரோம் நீங்க எடுத்து படிக்கணும் சுருக்கமா பதினெட்டாம் வசனம் தேவ கோபம் தேவ கோபமானது அவருடைய நீதியும் அன்பையும் வெளிப்படுத்துவதாகும் ஒன்று கடந்த காலங்களில் பாபத்தின் மேல் தேவனுக்கு இருந்த கோபமும் வெறுப்பும் வெள்ளத்தின் மூலமும் பஞ்சத்தின் மூலமும் கொள்ளை நோயின் மூலமும் அழிவை காட்டினார் சரிங்களா தற்போது தேவனுடைய கோபம் ஏற்ற இழிவான இச்சைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு விட்டுறார் அழிஞ்சு போன்னு சொல்லி விட்டுறாரு இது தற்போது உள்ள தேவனுடைய கோபம் வருங்கால தேவ கோபம் எப்படி இருக்கும் வருங்காலத்தில் தேவ கோபமானது இந்த உலகத்தில் தேவ பயம் இல்லாதவர்களுக்காக மிகுந்த உபத்திரவத்தின் மேல் கொண்டு வருவதாக உள்ளது எல்லா மனிதர்களும் தேசங்களும் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னுல பாருங்க வெளிப்படுத்துறது அஞ்சு பத்தொன்பதுல அதிக நியாய தீர்ப்பு ஒரு நாள் உண்டாவதாக இருக்கிறது அழிவும் பால்கழிப்பும் நாள் அது இருளும் அந்தகாரம் நாள் அது நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொண்டு வருவதால் மனம் திரும்பாத மனிதர்களுக்கு நித்திய தண்டனையை கொண்டு வரும் என்று மத்திய பத்து இருபத்தி எட்டு சொல்லுகிறது பாவத்திற்குள்ளான எந்த காரியமும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நீதியாக தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்கள் காரியத்திலும் பிரியப்படுத்துவர்களுமாய் இருக்கிறார்கள் எப்ரேயர் மூணு பத்தொன்பது ஆதலால் அவிசுவாசத்திலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனது என்று பார்க்கிறோம் சரிங்களா பதினெட்டாம் வசனம் அதிலே அவர்கள் ஒருபோதும் என்னுடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் ஆணையிட்டார் தேவன் பிதா எப்படி வேலை முடித்து ஓய்ந்தாரோ குமாரணி முடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறார் அதற்கு இலைப்பாறுதல் காலம் என்று சொல்லப்படுகிறது அந்த எப்படி ஏற்று போனார் குமாரன் எப்படி போனாரோ அவரை பின்பற்றுகிறவர்களும் போவார்கள் ஆனால் அவ்விசுவாசத்தில் உள்ளவர்களுக்கு இடம் கிடையாது எப்ரே பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆகியால் பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பர்லோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் வாய் இருக்குதுன்னு பேச கூடாது வாய் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பேசி வரக்கூடாது சரிங்களா இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை ஊழியர்காரர்களை கேலி செய்கிறார்கள் ஊழிக்காருக்கு விரோதமாக நடக்கிறார்கள் சரியா அவர்கள் வீட்டில் வந்து காட்டுறாங்க பிள்ளைகள் ஆனால் பேசுகிறவர்கள் செபி கொடுக்க மாட்டோம் என்று வீணாய் பேசுகிறவர்கள் செபி கொடுக்க மாட்டோம் என்று இருந்தால் பரலோகத்தில் இருக்கிறவர் கவனிக்கிறார் தாமே ஆவிக்குரிய மரணம் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது ஆனால் மறுபிறப்பு தேனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது ஆவிக்குரிய மரணம் சாத்தானுடைய ராஜ்யம் ரோமர் ஐந்து பன்னெண்டு பதினேழு ஆதாமின் மீறுதலினால் பாவம் தீவிரமாய் கொள்ளை கொண்டு வந்தது அது அல்லாமல் வல்லமையோடு மனித குலத்துக்குள் பிரவேசித்தது இங்க நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம் பாவம் ஆதாமினால் உண்டானாலும் நம்முடைய பாவத்துக்கு காரணர் சொல்லி தப்பிக்க கூடாது சரிங்களா ஆதாமின் மீறுதலினாலும் பாவம் ஒரு தீவிர கொள்கையோடு அல்லது வல்லமையோடு மனித குலத்துக்கு பிரவேசித்தது என்று ரோமர்ல காட்டுது ஆனால் ஒரே மனுஷனாலே பாவம் பிரவேசித்தது போல மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இயேசு கிறிஸ்துனாலே மரணம் கட் பண்ணப்பட்டது நித்திய ஜீவன் கிடைத்தது ஆதாமினால் உருவானாலும் புதிய ஏற்பாட்டு மக்கள் ஆதாமினால் என் பாவம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது காரணம் ரெண்டாம் மாதம் இயேசு அதை முறித்து ஆதாம் ஆதாமினால் வந்தது என்று சொல்லி சாக்குப்போக்கை எடுத்து போட்டார் நியாயப்பருவாரத்தை ஒத்தி வைத்து நீதியை கொண்டு வருகிறார் கிருபையை கொண்டு வருகிறார் பாவமும் தீமையும் ஆதாமின் இறுதியத்துக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நுழைந்து விட்டன என்று நாம் சொல்லக்கூடாது ஆதாம் பாவத்தை மனித குலத்தின் ஜீவ ஊற்றிலே கலந்து பின்வரும் சந்ததியை கரைப்படுத்தி விட்டான் எல்லா மனிதரும் பாபமும் தீமையும் செய்யக்கூடிய சோபமலோர்களாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று கனகு போன இயேசுனுடைய ரத்தம் என்ன செய்கிறது யோசித்து பாருங்க இல்லையா ரோமர் வந்து படையேற்பாட்டின் காலத்து காரியத்தை எடுத்து சொல்லுகிறது ரோமர்ல பவுல் பிரசங்கம் பண்றதுலாம் இஸ்ரேல் இருக்கு பேசுறது சரிங்களா இஸ்ரேலர் பாபத்தின் மேல் ஆதாமனுடைய பாபம் எங்களை தொடர்ந்து வந்தது ஆதாமனுடைய பாபம் தொடர்ந்து வந்ததுன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் கிறிஸ்து நமக்காக சில வேலை எல்லாத்தையும் தடையை ஓடிச்சிட்டாரு ஆதாமின் பாவத்தை முறித்து இல்லைங்களா அதனால்தான் ஆதா இவருக்கிட்ட இருந்த உடன்படிக்கையை வாங்குறார் பொது உடன்படிக்கையா நல்ல கவனிங்க இதை நம்ம சாக்கு போக்கு சொல்லின்னு இருக்க கூடாது இந்த ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் இந்த ஆறாம் அதிகாரம்லாம் பயங்கரமான தேவனுடைய வார்த்தைகள் சரி பாருங்க இதுக்கு பல காரியங்களை சொல்கிறோம் அன்றியும் ஒரே மனுஷனாலே கீழ்ப்படியாம வந்தது பத்தொன்பதுல ரோமர் ஒன்னு இருபத்தொன்னு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க ஆதி ஆகமும் ஆறு அஞ்சு பன்னெண்டு மனுஷனுடைய அக்கிரமம் எவ்வளவோ பொல்லாததாய் இறுதித்துக்குள் வருகிறது தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கேட்டதா இருந்தது இல்லைங்களா இதெல்லாம் ஆதையம் காட்டு இதோ பூமியை நான் சபித்தேன் சரிங்களா ஆதா பாவம் செய்தாரு தேவன் மனுஷனும் எல்லாரும் சபித்தாரு அந்த சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் முறித்தாரு சரிங்களா நமக்குள்ளே ஆதாமின் பாவம் இயேசு அழித்துட்டாரு நாம கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்குள் வாழ்ந்து வருகிறோம் சரிங்களா சங்கீதம் பதினாலு ஒண்ணுல இருந்து மூணு இதோ எல்லாரும் வழி விலைக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை எருமையா பதினேழு ஒன்பது இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் மார்க் ஏழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாது நம்மகிட்ட இருதயத்திலிருந்து தான் பொல்லாது வருது அப்ப இருதயத்தை தேவன் கேட்கிறார் கொடுத்துட்டா இருதயத்திலே எதுவும் இருக்காது அழித்து விட்டார் ஆமேன் இப்போ நீ பாவம் செய்தால் உன் இறுதியத்துக்குள்ளே வைச்சே வைக்காத நீ சாத்தானுடைய கூட்டத்தில் இருந்த வரும் சாத்தானுடைய தேவனுடைய பிள்ளைகளால் கிறிஸ்துவின் ஜீப ஊற்று நமக்குள் வருகிறது ஒன்று கொஞ்சம் ஜென்ம சுவாப மனுஷனே ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் ஏற்றுக்கொள்ளணும் ஜென்ம சுவாபை இருக்கக்கூடாது கலாத்தேர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்னு மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அதெல்லாம் படிச்சுக்கங்க எபிஎஸ் ரெண்டு ஒன்னிலிருந்து மூணு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் முன்னே நாம் கீழ்படியாமின் பிள்ளைகளாயிருந்தோம் இப்போது கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் கீழ்படினோம் சபைக்கு வருது பெருசு இல்ல கீழ்படியணும் சபையில தூங்குறதுக்கா வர ஊழியர்களை கண்டித்து உணர்த்துங்க இயேசு கணக்கு உன்னதான் கேட்பார் சரி கொலசர் ஒன்னு இருபத்தி முன்னே அந்நியராயும் துர்கரைகளுக்கு மனதில் உடையவர்களா சத்துருகளா இருந்தோம் உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாய் கண்டிப்புள்ளவர்களாகவும் இருந்தார் நம்மை சுவாபத்தை மாற்றினார் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இயேசு மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே மாம்சத்தின் கிரிகளை அழித்தார் ஆமே வரியா சாத்தார் இருக்கத்தினால சில காரியங்களை கொண்டு வருவான் அடி இயேசுவின் ரத்தத்தை தெளி மேல வசனத்தை எடுத்து பேசு அதை விட்டுறது ஏழு தலை பாம்பு எட்டு தலை பாம்பு வந்து போது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றால் உலகம் முழுவதும் உலகம் இருட்டு இருந்தாலும் உனக்கு வெளிச்சத்தை ஆதாமின் பாவம் எப்படி அவனுடைய சந்திதனிடம் செலுத்தப்பட்டது என்று பவுல் விளக்கம் கொடுக்கவில்லை அல்லது எல்லா மனிதரும் ஆதாமில் வாசம் செய்து செய்து அவனுடைய பாவத்தில் பங்கெடுத்து ஆதாமின் பாவத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று கூறவில்லை பவுல் எந்த இடத்திலும் ஆதாம் அவனுடைய தலைமனரின் கூட்டணி தலைவர் என்றும் என்னுடைய பாவங்கள் அவர்களிடம் என்னப்பட்டது என்றும் சொல்லவில்லை சரிங்களா தங்கள் சொந்த பாவத்தினால் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆதாமே காட்டியிருக்காதிங்க நீயே செய்துட்ட இல்லையா சாராய் கடைக்கு ஆதாம் குடிச்சுட்டா இருந்தாரு அந்த பழகம் அவருக்கு அவருக்குள்ளே இருந்த பழகம் வந்துடுச்ச உனக்கு நீ செய்த பாவம் யா உனக்குள்ளே சாத்தானுடைய செயல் வெளிச்சம் இல்லாதனால அவன் உன்னை தூண்டி தூண்டி விடுறான் உன் இருத்து தூண்டி விட்டுவானா ஆதாம் குடிச்சாரு ஆதாமா பீடி பிடிச்சாரு ஆதாம் சிகரெட்டு பிடிச்சாரு ஆதாம விபச்சாரம் பண்ணாரு அந்த கதை இருக்க இருக்காத நீயே ஏற்படுத்துகிற அவன் உனக்குள்ள இருந்து உனக்கு செயல்படுத்துகிறான் எல்லார் பாவம் செய்து இருக்கிறார்கள் ஏனென்றால் மேதாகமம் ஆதாமில் உள்ள ஒரே ஒரு உபதேசம் என்னவென்றால் ஆண்களும் பெண்களும் ஒழுக்க நேரியில் கலங்கத்தை சுதந்திரித்து பாவத்தையும் தீமையும் செய்யும் சுவாவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது மரணம் பாவத்தின் மூலம் உலகத்தில் பிரவேசித்தது இப்போது எல்லா மனிதரும் மரணத்துக்குள் பட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து இருக்கிறார்கள் சரிங்களா ரோமர் ஐந்து பதினாலு மரணமானது ஆதாம் முதல் வரைக்கும் ஆண்டு கொண்டது மோசவரிக்கும் ஆண்டு அப்புறம் நியாயப்பமான ரோமர் ஐந்து பதினெட்டிலே எல்லா மனுஷருக்கும் நீதி நீதிக்கேதமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பாருங்க மாத்திரார் பாவலுடைய பிரசங்கம் நிருபம் அறிவுள்ளது கிறிசோடு ஐக்கியம் அது காட்டுகிறது தேவனுடைய ராஜ்யத்துல தேவனிடமிருந்து விலகுறது சாத்தானுடைய ராஜ்யம் தேவனிடத்திலிருந்து விலகி போறது சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி ரெண்டு பன்னெண்டு அக்காலத்தில் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலருடைய ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைக்கு முடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்றும் நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்தது ராஜங்களின் தன்மை மக்கள் சரிங்களா அங்கத்தினர்களின் தன்மை அங்கத்தினர் சாத்தானின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் சத்தியமாகிய தேவனுடைய மனதுக்கு மனதுக்கு முற்றிலும் எதிரான பாவம் இது பொய் சொல்லுதல் சொல்லும் பாவத்தை அசட்டை செய்வது தேவ பக்தி இல்லாத நிலைக்கு அடையாளமான ஒன்றையும் அவன் ஆவியில் பிறக்கவில்லை என்றால் யோ சாத்தான் கவரப்பட்டு அவனை தன் ஆவிக்குரிய தகப்பனாக கொண்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது சரி அங்கத்தினரின் தன்மைகள் சாத்தானின் பிள்ளைகள் அதிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இது காட்டுகிறது ஒன்று அவன் மூன்றாம் அதிகாரம் எட்டு பத்து பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யில் அவருடைய வித்து அவனுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது வித்து வசனம் நம்ம அப்படிதான் பிறக்கிறோம் சரிங்களா இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல சரியா சாத்தானுடைய பிள்ளைகள் தேவன் அன்பு இல்லாதவன் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது அவிசுவாசமும் கலகமும் மத்திய பதினேழு பதினேழு இயேசு விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் சிஸ்டர்களுக்கு சொல்றாரு சரிங்களா விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவனுடைய கலகமும் இல்லையா அவிசுவாசி இருந்தது கண்டித்த சொல்லிய மூன்று ரெண்டு துர்க்குணராக பொல்லாத மனுஷர் கையில் நின்று தாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று பாவல் சொகிறார் தீர்த்து உள்ளவர்களும் சகலமும் சுத்தமாக இருக்கும்படி அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குது இது அசுத்தமாக இருந்துச்சுன்னா வாயில வரது செயல்படுதலாம் அப்படிதான் இருக்கு கடைசியாக வெளிப்பாட்டு இருபத்தி ஒன்னு எட்டு வாய்ப்புகள் அவிசுவாசிகள் அருள் கொலை பாதகர்கள் விவச்சக சூனியக்காரர் நிற்கிற எல்லாரும் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய எரிகிற கந்தகமும் அக்கினி கடல் போவார்கள் மீது இருக்கிறதே நாம் தொடர்ந்து பார்க்கலாம் கண்களை நல்ல பிதாவே இந்த நாளில் நீர் பேசின சாத்தானுடைய ராஜ்யம் அநேக காரியங்களை நீர் அதற்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யம் காத்து இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு இருக்குது சாத்தானை பின்பற்றவர்களுக்கு கத்திரங்க தள்ளிடுவார் நீதி உள்ள தேவன் நியாயத்திற்பை அளிப்பார் தொடர்ந்து இந்த செய்தியோடு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரெடியாக இருக்கட்டும் ஆசிர்வாதம் ஆம் கத்தர் உங்களை வழி நடத்துவார் தேவ சம்மதம் உங்களோட இருப்பதா எங்களுடைய மொபைல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த செய்தி கேட்ட பிறகு கத்தர் உங்களுக்கு என்ன விடுதலை செய்தார் எப்படி இந்த வார்த்தை உங்களை மாற்றினது என்பதை தெரிவிங்கள் கத்தர் உங்களை ஆசீர் ஆமேன்.